வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மட்டன் ஸ்ப்ளீன், அதாவது மட்டனுடைய மண்ணீரல் இருக்கு இல்லையா, அந்த ரெசிபி எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதை வந்து நம்ம சோரட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெசிபி பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், இதே மாதிரி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கவனமா பண்ணணும், அவ்வளவுதான். இந்த ரெசிபி எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோரட்டி வந்து இப்படிதான் இருக்கும், பாருங்க, இப்படி சின்ன சின்னதா தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒன்னு இல்ல ரெண்டு அந்த மாதிரிதான் எங்களுக்கு கிடைக்கும். இந்த தடவை தான் கொஞ்சம் அதிகமா கிடைச்சது. இதை வந்து முதல்ல வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கிறலாம். இதை வந்து கிளீன் பண்றதுக்கு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், இது கூட கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்க நார்மல் உப்பு சேர்க்கணாலும் சேர்க்கலாம், இந்த கல் உப்பு சேர்த்தா ரொம்ப நல்லது. ஒரு அரை லெமன் எடுத்து அதனுடைய ஜூஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 ல் இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். இப்ப பாருங்க, நல்ல தண்ணியெல்லாம் ஊத்தி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து லைட்டா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கீறி விடணும். எதுக்காக அப்படின்னா, அப்பதான் வந்து மசாலா வந்து நல்லா வந்து இதுக்குள்ள இறங்கும். அதுக்குதான் இதே மாதிரி எல்லா இந்த சுவரட்டி இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வந்து லைட்டா வந்து கீறி விட்டுருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிருவோம். இப்ப இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிருவோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிருவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு வந்து சிம்ல வச்சிருங்க, இல்லைன்னா இது எல்லாமே கருகிரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சோரட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துடலாம். இந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் படணும். அந்த மாதிரி சோரட்டில லைட்டா அந்த மசாலாவை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வச்சிருங்க. இந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி எல்லாத்தையும் வந்து திருப்பி திருப்பி இந்த மாதிரி போட்டுருங்க. ஹைல வைக்காதீங்க, கொஞ்சம் சிம்லயே வச்சு பண்ணுங்க. பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து லைட்டா வந்து புஃப்னு எலும்ப ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து மீடியம்லயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்பப்ப வந்து இதை திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து வெந்திருக்கும். இது எல்லாமே வந்து ஆறட்டும். பாருங்க, ஒரு பிளேட்ல தனியா வச்சிருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இத சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிருவோம். பாருங்க, எல்லாத்தையும் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப குக்கர்ல வந்து ஒரு 2 விசில் வச்சு நம்ம வேக வைக்கணும். அதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்காதீங்க, ஏன்னா இந்த மட்டன்ல இருந்தே தண்ணி வரும். குக்கர்ல 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிருவோம். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம் சேர்க்கறத விட சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், ஏன்னா ஸ்பைசி வந்து நான் ரொம்ப கம்மியா தான் சேர்க்க போறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து வெந்தது வந்து இருக்கு இல்லையா, இதை இப்ப வந்து
நம்ம இந்த ஆனியன் வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதோட சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்து சிம்ல வச்சிருந்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வந்து போயிடும். இது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. பாருங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இந்த மாதிரி லைட்டா வந்து சிம்ல போட்டுட்டு வதக்கி விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம குக்கர்ல வேக வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப நேரம் அதை வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கடைசியா நம்ம வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். பாருங்க சூப்பரான சோறட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.